அதிகாரம் 33. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து வெளியேறி கடந்த 42 வருஷங்களாக பிரயாணம் பண்ணின விவரம் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாளையம் இறங்கியிருந்த இடங்கள், அங்கு நடைபெற்ற விசேஷித்த சம்பவங்கள் ஆகியவையெல்லாம் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் போது அந்த தேசத்து குடிகளை எல்லாம் தங்களுக்கு முன்பாக துரத்திவிட வேண்டும். அவர்களுடைய சிலைகளையும் விக்கிரகங்களையும் அழித்து அவர்களுடைய மேடைகளையெல்லாம் நிர்மூலமாக்க வேண்டும். இந்த அதிகாரத்தின் முன்பகுதி வனாந்திரத்தில் இதற்கு முன்பு நடைபெற்ற சம்பவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தின் பின்பகுதி இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் பிரவேசித்த பின்பு அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.